ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் ரேப் காலம் ரேப் ரோன்னு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான புது ஃபார்முலாவை எக்ஸல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு ஃபார்முலாவும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளையும் பார்க்க போகிறோன்றதுனால கட்டாயமாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஃபார்முலா அப்படின்றதுனால முதல்ல இந்த ஃபார்முலா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு டேட்டாவை எனக்கு அஞ்சு அஞ்சாக வரணும் அப்படின்னு காப்பி பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறது நமக்கு சம்டைம் பழக்கமாக இருந்திருக்கும் இல்லையா? அதாவது இந்த டேட்டாவை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன், ரைட்டா? இந்த பெரிய டேட்டாவை ஒரு ஒரு காலம்லேயும் அஞ்சு அஞ்சு தான் வேணும் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவீங்கன்னு நிறைய டைமில் நீங்கள் பண்ணுவீங்க. இதே மாதிரி என்னவும் பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு அஞ்சாக வந்துட்டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி இப்படி பேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கும். இது மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாற்றுவீங்க. ஒரு காலமில் அஞ்சு டேட்டா வந்தால் போதும், மற்ற டேட்டாவை அடுத்த காலமில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் அப்படின்றத ஒரு ரேப் காலம்ன்ற ஃபார்முலாவை வச்சோம். அதே மாதிரி ஒரு ரோவில் அஞ்சு டேட்டா இருந்தால் போதும், அடுத்தடுத்த டேட்டா அடுத்தடுத்த ரோக்கு போயிடலான்றதை நீங்கள் சொல்லணும். அவர் அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படின்றத ரேப் ப்ரோன்ற ஃபார்முலா மூலியம் ஒர்க் அவுட் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இங்கே ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு போடணும், ரேப் காலம்ன்ற ஃபார்முலாவை கொடுக்கணும், இந்த எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணி கமா போட்டுக்கணும், தென் அஞ்சு அஞ்சாக தானே ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அஞ்சுன்னு போட்டுட்டு என்டர் பண்ணிங்கன்னா அஞ்சு அஞ்சு டேட்டாவாக இந்த எல்லா டேட்டாவும் மாறிடும். ஒருவேளை இது நார்மல் டேட்டாவாக இருக்கிறதுனால நீங்கள் செலக்ட் பண்ணுற வரைக்கும் இது மாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை இது டேபிளாக இருந்துச்சுன்னா டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ண இந்த அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டு போகும். இது உங்களுக்கு புரியுது இல்லையா? இதே மாதிரி இந்த ரோவைஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்முலாவை நான் போடுறேன். இந்த மாதிரி அதாவது ஒன் டூவை இப்படி இல்லாமல் இப்படி எடுக்கணும், அதாவது ஒரு ரோக்குள்ளேயே ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ரேப் ரோன்ற ஃபார்முலாவை நீங்கள் போட்டு இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணலாம். கமா போட்டதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவாக தானே ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஸோ ஃபைவ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இந்த எல்லா டேட்டாவும் மாறிடும். பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் இல்லையா? படுங்க, உங்களுக்கு குயிக்காகவே முடிக்க முடியுது. ஒருவேளை இந்த டேட்டாவில் இந்த எரர்லாம் வருது இல்லையா, அது வரக்கூடாது நீங்கள் ஃபில் பண்ணால் லாஸ்ட் ஆர்குமெண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேட் வித்தில் டபுள் கொட்டேஷன் போட்டிங்கன்னா அது அந்த எரருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாறிடும். ஒருவேளை அந்த மாதிரி எரர் வர டைமில் அது பிளாங்கான அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு இந்த லாஸ்ட் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்தாச்சு இல்லையா? இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு சினாரியோ நம்ம பார்க்கலாம். இதில் என்கிட்ட அஞ்சு ஆறு எம்ப்ளாயர் மல்டிபிள் எம்ப்ளாயி இருக்காங்க, நிறைய ஜாப்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஜாப்ஸையும் இந்த எம்ப்ளாயீஸ்க்கு நான் ஈவனாக அலோகேட் பண்ணணும். அது எப்படி இந்த ஃபார்முலா வச்சு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா தான். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயின் நேமை, இங்கே இருக்கிற நேமை இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு, அதாவது ஒரு ஒரு காலம்லையும் ஒரு ஒரு நேமாக இருக்கணுன்றத கொண்டு வர்றதுக்கு காலம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ரேப் காலம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த நேமை நான் இங்கே கொண்டு வர போகிறேன். கமா கொடுத்துட்டு ஒரு ஒரு காலம்லையும் ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால நேம்ஸ் மல்டிபிள் காலமில் மாறிடுச்சு. ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை கொண்டு வர்றதுக்கு, விச் மீன்ஸ் இப்படி இருக்கிறத இப்படி கொண்டு வர்றதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் ஃபார்முலாவை லீகலாக யூஸ் பண்ணலாம். பட் இங்கே இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது, நமக்கு அது தெரியும். நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த ஜாப்ஸில் இவங்களுக்கு அலோகேட் பண்ணணும். எப்படி ஈவனாக பண்ணுறது? பண்ணுவோம், ஈக்குவல் டு போட்டுட்டு ரேப் காலமே யூஸ் பண்ணி பண்ணலாம். வெக்டாரில் எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணி கமா கொடுத்துக்கலாம். தென் ரேப் கவுண்டில் ஒரு ஒரு காலம்லையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அஞ்சு ஜாபு வரட்டும் அப்படின்னு மாதிரி என்டர் பண்ணும்போது அஞ்சு ஜாபை நான் ஒரு ஒருத்தருக்கும் நான் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்களேன், இந்த நேமையும் தாண்டி நிறையா போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எட்டு ஜாபை கொடுக்கட்டுமா? அப்போ ஒரு ஒரு காலம்லையும் நிறையா ஜாப்ஸ் வரும், அலோகேஷனும் ஈஸியாக இருக்குன்றதுனால பாருங்களேன், இது நேகாவோடையே முடிஞ்சிருச்சு. மேக்லனுக்கு எதுவுமே வரல.
ஒருவேளை நான் இதுக்கு 7 கொடுக்கும்போது ஒருவேளை அது ஈவனாக ஸ்பிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். எஸ் எக்ஸாக்ட்லி, 7 ஜாம்ஸை நான் ஸ்பிட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈவனாக அலோகேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த லாஸ்ட்டில் உள்ள என்னை நான் கவர் பண்ணுறதுக்கு அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டபுள் கொட்டேஷனில் லாஸ்ட் ஆப்ஷனை பேட் வித்தியும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக என்னுடைய அலோகேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிங்க. உங்களுடைய சினாரியோஸ்கார் உங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலாவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கடையமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். ப்ராக்டிஸ் ஃபைலும் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். சி ஆல் இந்த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.